பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் மூணில் இருக்க செயல் பகுதி உரைநடை விரிவானோம் அப்புறம் இயல் மூணில் இருக்க புக் கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்க போறோம் காசி காண்டம் அப்படின்ற இந்த கவிதையை எழுதுனது யாருன்னா அதிவீர ராம பாண்டியர் முதல்ல நம்ம நூல் வெளி பார்த்திடலாம் ஃபர்ஸ்டு நூல் குறிப்பு காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் தான் இந்த காண்டம் அப்படிங்கிற இந்த நூல் இந்த நூல் வந்து துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இந்த காசி காண்டம் அப்படின்ற நூல் கூறிய அப்படின்ற பகுதியில் இருக்க பதினேழாவது பாடல் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் வந்து காசி காண்டம் இந்த நூல் வந்து துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இந்த காண்டம் இல்லொழுக்கம் கூறிய அப்படின்ற பகுதியில் இருக்க பதினேழாவது பாடல்தான் நமக்கு இங்க பாடப்பகுதியா இடம் பெற்றுள்ளது முத்துக்குளிக்கும் குறுக்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராக திகழ்ந்த அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்தான் இந்த காண்டம் இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதிவீர ராம பாண்டியரோடைய பட்ட பெயர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சீவலமாறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா இல்லொழுக்கம் கூறிய வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நறுந்தொகை நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம கூர்மபுராணம் இதையெல்லாம் அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய நூல்கள் சரி இப்போ நம்ம முன் பார்க்கலாம் விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இப்பண்பாடு வந்து போற்றப்படுகிறது விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் வந்து பேசுகின்றன விருந்தினர் மனம் மகிழக்கூடிய முறைகளில் விருந்தோம்ப வேண்டுமல்லவா அத்தகைய பாடல் ஒன்று விருந்தோம்பும் நெறியை வரிசைப்படுத்தி காட்டுகிறது இந்த பாடல்ல விருந்தோம்பலை பத்தி தான் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த பாடலை பத்தி பார்க்கலாம் பிரிந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருகை என உரைத்தல் எழுகல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல் போமினில் பின் செல்வதாதல் பரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இல்லொழுக்கங்கூரிய அப்படின்ற பகுதியில் இருக்க பதினேழாவது பாடல் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா அதிவீர ராம பாண்டியர் சரி இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அருகுரு அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவை கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ பாடலின் பொருள் வந்து பார்க்கலாம் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விருந்தினர் வந்து வீட்டுக்கு வந்தா எப்படி எப்படியெல்லாம் விருந்தோம்பல் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல் முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல் வீட்டிற்குள் வருகை என்று வரவேற்றல் அவர் எதிரில் நிற்றல் அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல் அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல் அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல் அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய ஒன்பதும் இருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விருந்தினர் ஒருவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் அவரை வியந்து பார்த்து நல்ல சொற்களை இனிமையாக பேசணும் மலர்ச்சியோட அதாவது முக பொழிவோட அவரை பார்த்து வீட்டிற்குள்ளே வருக வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கணும் அவரோட முன்னாடி போய் நின்று அவருடைய மனம் மகிழும்படி வந்து நம்ம பேசணும் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும் அப்புறம் அவர் செல்லும்போது வாசல் வரைக்கும் வீட்டு வாசல் வரைக்கும் பின்தொடர்ந்து சென்று அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி முகமன் அப்படின்னா என்னன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அததான் இங்க வந்து முகமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முகமன் கூறி வழி அனுப்புதல் இந்த ஒன்பது தான் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த பாடலுடைய பொருள் அடுத்தது இங்க பாக்ஸ் பண்ணி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல்லையும் விருந்தோம்பலை பத்தி தான் சொல்லியிருக்காங்க ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமுடு பால் அண்ணம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே இந்த பாடலை எழுதுனது யாருன்னா விவேக சிந்தாமணி வந்து இந்த பாடல எழுதியிருக்காரு மலைபடுகாம் மலைபடுகாம் அப்படின்ற இந்த கவிதையை எழுதுனது யாருன்னா பெருங்கௌசிகனார் முதல்ல நம்ம நூல்வெளி பாத்தரலாம் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று கடாம் ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்ட கடாம் கூத்தராற்று படை எனவும் அழைக்கப்படுகிறது அதாவது மலைபெடுகம் வந்து பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று மலைபெடுக்கடாம் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டு கொண்டுள்ளது இது கூத்தராற்று படை எனவும் அழைக்கப்படுகிறது மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால இதற்கு மலைபடு கடாம் என கற்பனை நயமாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதற்கு மலைபெடுகடம் அப்படின்னு பெயர் எப்படி சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால இதற்கு மலைபெடுக்கடாம் அப்படின்னு கற்பனை நயம் அமைந்த பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது நன்னன் என்னும் குறிநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைபடுகாம் மலைபடுகாம்ல பாட்டுடை தலைவன் யாருன்னா நன்னன் என்னும் குறிநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் வந்து பாடியிருக்காரு அடுத்தது ஆற்றுப்படை அப்படின்னா என்னன்னா ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் தான் ஆற்றுப்படை அதாவது ஆற்றுப்படுத்தும் கூத்தன் ஒருவர் வந்து வள்ளலை பார்த்துட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது எதிர்வரும் கூத்தனை அழைத்து நான் வந்து இந்த இடத்துக்கு போய் இன்னவெல்லாம் பெற்று வருகின்றேன் நீயும் அந்த வளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக அப்படின்னு கூறுதல் தான் ஆற்றுப்படை அப்படின்னு அர்த்தம் நுழையும் முன் பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டுமின்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர் அன்று கூத்தர் பாணர் விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர் அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பியும் பரிசளித்தும் போற்றினர் அவ்வகையான விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துகிறது தினை சோற்று விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல கலைஞர்கள் வந்து ஊர் ஊராக சென்று கலைத்திறனை திறனை நிகழ்த்தி காட்டி வள்ளல்கள் வள்ளல்கள்கிட்டையும் பரிசில் பெற்று விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துறதுதான் இந்த பாடல் ஸோ நம்ம பாடல்குள்ள போகலாம் அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அழுகி கன்று எறி ஒள்ளியினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலை நரலும் ஆரி சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனா சிறுவின் வளம்படு நோந்தாள் மான விரல்வேல் வயிரியம் எனினே நூல் போல நில்லாது புக்கு போல கேளாது கெளியி சேற்புளம்பு அகல இனிய கூறி குறை பொழிந்த நெய்க்கண் வேவையொடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் இந்த மலைபடு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை வந்து கொண்டது இங்கே நமக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு அடியிலிருந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது அடி வரைக்கும் பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அடுத்தது சொல்லும் பொருளும் அசையி அப்படின்னா இலைப்பாரி கடும்பு அப்படின்னா சுற்றம் ஆரினா அருமை வைரியம் அப்படின்னா கூத்தர் இரடி அப்படின்னா தினை அல்கினா தங்கி நரலும்னா ஒலிக்கும் படுகர் அப்படின்னா பள்ளம் வேவை அப்படின்னா வெந்தது அப்படின்னு அர்த்தம் பொம்மல்னா சோறு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாடலின் பொருள் நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் நன்னன் அப்படின்னா ஒரு குறுநில மன்னன் நன்னன் தான் நன்னன்தான் உடைய பாட்டுடைய தலைவன் நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெற போகும்போது கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிப்படுத்துதல் தான் இந்த பாடல் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா பகலில் இறைப்பாரி செல்லுங்கள் பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் அதாவது பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க எரியும் நெருப்பைப் போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் எரியும் நெருப்பைப் போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுத்தியும் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலை செறிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அங்கு உள்ளவர்களிடம் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்குள்ளவர்களிடம் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவார்கள் நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அங்கேயே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தரை சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிப்படுத்துதல் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா விருந்து போற்றுதும் முதல்ல நம்ம நுழைய முன் பார்க்கலாம் முளைத்தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புலிக்குழம்பு இட்டு உன்ன சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல் சிறு வயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல் தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குலைத்து செய்த சமையல் வந்து விருந்தாகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான விருந்தை பத்தி தான் நம்ம இந்த உரைநடையில பார்க்க போறோம் தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதை விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றாங்க விருந்தோம்பல் அப்படின்னா என்னன்னா நம்ம வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோட வரவேற்று சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து அன்பு தான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றாங்க விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் வந்து கருதுகின்றனர் விருந்தினர் அப்படின்னாவே இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா உறவினர் விருந்தினர் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றாங்க ஆனா உறவினர் வேறு விருந்தினர் வேறு ஒண்ணு உறவினர் இல்லைன்னா விருந்தினர் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்னாலும் விருந்தினர்னாலும் ஒன்னுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த காலத்துல ஆனா உறவினர் வேற விருந்தினர் வேற விருந்தினர்னா யாருன்னா முன்பின் அறியாத புதியவர்கள் தான் வந்து விருந்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க முன்ன பின்ன தெரியாத தான் வந்து விருந்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க இத தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா விருந்தே புதுமை புதியவர்களை தான் வந்து விருந்தினர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது அற உணர்வும் தமிழர் மரபும் திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைச்சிருக்கிறார் திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லறவியல்ல விருந்தோம்பலை வந்து வலியுறுத்துறதுக்கு ஒரு அதிகாரத்தைய வந்து அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னா இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யறத வச்சுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு முகம் வேறுபடாமல் முகம் வளர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குழையும் அணிச்சம் அப்படின்ற குரல்ல வந்து எடுத்துரைக்கிறாரு யாருன்னா திருவள்ளுவர் விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது எப்போன்னா அப்பெல்லாம் விருந்தினரை போற்றுதல் வந்து இல்லற கடமையாக இருந்தது இதை சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி வந்து வருந்துகிறாள் அப்படின்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காரு அதாவது கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி தான் வருந்துறதா குறிப்பிட்டிருக்காரு இளங்கோவடிகள் அதாவது விருந்தினரை போற்றி பேணல் தமிழர் மரபு என்பதை வந்து இளங்கோவடிகள் இந்த பாடல் சொல்லியிருக்காரு கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் வந்து குறிப்பிட்டுள்ளார் கலிங்கத்து பரணியில ஜெயங்குண்டார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார் சரி கம்பரும் ஜெயங்கொண்டாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அந்த பாக்ஸ்ல நம்ம பார்க்கலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து மன்றி விளைவன யாவையே அப்படின்னு கம்பர் வந்து கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காரு அடுத்தது ஜெயகுண்டார் கணிதத்துபரணியில விருந்தினரும் வரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு கம்பர் வந்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக வந்து குறிப்பிட்டிருக்காரு ஜெயகுண்டார் கலிங்கத்து பரணியில் என்ன சொல்லியிருக்காருன்னா விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை வந்து அதை தான் இந்த பாக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த எல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இல்லை இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இதில் நிறைய பாடல் வரிகள்லாம் வரும் சரிங்களா அடுத்தது தனித்து உன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியா வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருன்னா நம்ம தமிழர்கள் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க என்ன சாப்பிட்டாலும் சரி தனியா சாப்பிட மாட்டாங்க தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்போர் நல்லோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறருக்கும் கொடுப்பார் நல்ல நல்லோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை புறநானூற்றுல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உண்டாளம் இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டாலும் இளரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலலாம் புறநானூறுல சொல்லியிருக்காங்க புறநானூற்றுல இந்த அடிகளை யார் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி வந்து குறிப்பிட்டுள்ளார் அடுத்தது அள்ளில் ஆயினும் விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக வந்து கருதப்படுகிறது விருந்தோம்பல் வந்து பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக வந்து கருதப்படுகிறது நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடு ராத்திரியில விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து சந்தோஷத்தோட வரவேற்று உணவிடும் நல்லியல்பு வந்து குடும்ப தலைவிக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுல சொல்லிருக்காங்கன்னா நற்றினேல வந்து குறிப்பிட்டிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியுமா அப்படின்னு போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இதை நம்ம பார்க்கலாம் ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர் மேலும் வழியனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இதுக்கு தலைப்பு ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர்னு கொடுத்துருக்காங்க இத காலில் அடி பின் சென்று அப்படின்னு பெருநர் ஆற்றுப்படையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க காலின் அடி பின் சென்று அப்படின்னு பெருநர் ஆற்று குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பண்டைய தமிழர்கள் வந்து வீட்டுக்கு வந்த விருந்தினர் விருந்து சாப்பிட்டு திரும்பி செல்லும்போது அவங்கள பிரியறதுக்கு மனம் இல்லாம வழியனுப்பும் போது அவர்கள் செல்லவிருக்கின்ற அவங்க போக இருக்கின்ற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத பெருநராற்று படையில எப்படி சொல்லியிருக்காங்கன்னா காலின் ஏழு அடி பின் சென்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல ஞாபகம் வச்சுக்கோங்க இன்மையிலும் விருந்தோம்பல் வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலேயேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டிற்கு வந்தவங்களுக்கு நம்ம ஏழ்மையான நிலையில இருந்தாலும் எவ்வழியிலாட்சிலையும் விருந்தினருக்கு வந்து விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுல தானியம் எதுவும் இல்லைனாலும் விதைக்கிறதுக்காக வச்சிருந்த விதை நெல்லை எடுத்து தினையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு வந்து விருந்தளித்தால் தலைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இளன் அப்படின்னு புறநானூற்று பாடல்ல காட்சிப்படுத்தியிருக்காங்க அடுத்தது நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் தலைவன் என்ன செய்தான்னா நேற்று வந்த விருந்தினரை விருந்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தளிக்கிறதுக்காக பொருள் தேவைப்பட்டதுனால இரும்பினால செய்த அவனுடைய பழைய வாழை அடகு வைச்சான் தலைவன் இன்னைக்கும் விருந்தினர் வந்தா தன்னோட கருங்கோட்டு சிறியாளை வந்து பணையம் வைத்து விருந்தளித்தான் அப்படிங்கிறது புறநானூறு இந்த செய்தியை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெருங்கை வந்த விருந்தினருக்கு மறுத்தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சிறியாள் பணையம் அப்படின்னு புறநானூற்றுல சொல்லிருக்காங்க இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் வந்து தானியம் இல்லை அதாவது இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவர்கிட்ட வந்து தானியம் இல்லை அதனால அன்று விதை தூவி விட்டு வந்த நெல்லை அரித்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புன புராணத்துல வந்து காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனையடிய சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தானியம் இல்லை அதனால அன்னைக்கு அவரு வயல்ல நெல்லை வந்து விதைச்சிட்டு வந்திருக்காரு அந்த நெல்லை திரும்பியும் அரிச்சு எடுத்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புனா புராணத்துல வந்து காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நிலத்திற்கேற்ற விருந்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான்ற்று படை சிறுபான்ற்று படையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா விருந்தாம்பளை பத்தி நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் வந்து கொடுத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அடியில சிறுபான்ற்று படையில சொல்லியிருக்காங்கன்னா அடி நூற்றி அறுபதுல இருந்து அறுபத்தி மூணில் சொல்லியிருக்காங்க அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா அம்ச பிரியா அப்படின்ற கவிஞர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விருந்தோம்பலை பத்தி இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருந்துக்கு போனோம்னா சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம இலையை மடிக்கிறதுக்கு முந்தைய வினா வினாடிக்கு முன்பாக நம்ம வேணா வேணான்னு சொல்ல சொல்ல பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களை நீள் சரடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலை இயற்றியர் வந்து அம்சப்பிரியா இந்த பாடல் வரிகளை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் வந்து இருந்தத குறுந்தொகையில் எப்படி புலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பலர் புகு வாயில் அடைப்பார் கடவுணர் வருவீர் உள்ளிரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதற்கு அர்த்தம் என்னன்னா இல்லத்துல பலரும் நுழையிற அளவிற்கு உள்ள பெரிய வாயில ராத்திரி வந்து மூடுறதுக்கு முன்னாடி உணவு வே உண்ண வேண்டியவர்கள் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதை வந்து வழக்கமா வச்சிருந்தாங்க அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலன்னா குறுந்தொகையில நூத்தி பதினெட்டாவது அடியில வந்து புலப்படுத்தியிருக்காங்க அடுத்தது ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க விருந்தோம்பலை பத்தி அப்படின்னா மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று கொன்றை வேந்தன்ல வந்து ஔவையார் வந்து பாடியிருக்காங்க அவர் பாடிய தனிப்பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரகரசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முறைமுறைனவே குளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெரும் அப்படின்னு அவர் கூறுறதுலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை வந்து அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகம் பெறும் என்று அவர் கூறுவதிலிருந்து வள்ளலால் வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை வந்து நம்ம அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உற்றாரோடு நின்ற விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தலைப்பு சங்க காலத்திலிருந்தே அரசனாயினும் வரியோராயினும் விருந்தினர்களை வந்து போற்றினர் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்திலிருந்தே அரசனா இருந்தாலும் ஏழ்மையானவர்களா இருந்தாலும் வந்து விருந்தினர்களை போற்றினர் அப்படின்னு சொல்றாங்க கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது வந்து குறைந்தது அப்படின்னு சொல்றாங்க கால மாற்றத்துல ஏதாவது வந்து புதியவங்க யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள வரவழைச்சு விருந்து அளிப்பது வந்து குறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் வந்து பெருகின அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதியவர்கள் யாராவது வந்து ஊருக்குள்ளே வராங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு விருந்தளிக்கிறது குறைஞ்சதுனால ஊருக்கு ஊரு சத்திரங்கள் வந்து பெருகின அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக வந்து கட்டப்பட்டன யாருடைய காலங்களில் வந்து யாருடைய காலங்களில் வந்து சத்திரங்கள் அதிகமாக கட்டப்பட்டனா நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட விட்ட காலத்துல ஓரளவு தெரிந்தவர்களை மட்டும்தான் வந்து விருந்தினர்களா ஏற்றனர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர் அப்படின்னாவே வந்து புதியவர்களை தான் வந்து விருந்தினர்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு தெரிந்தவர்களை விருந்தினர்னு சொல்ல மாட்டாங்க ஆனா காலம் மாற மாற ஓரளவு தெரிந்தவர்களை மட்டும்தான் விருந்தினர்களா வந்து ஏற்றனர் பரிப்படியா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரை விருந்தினர்களா போற்றும் நிலைக்கு வந்து முழுசா மாறிட்டனர் மாறினர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது விருந்தோம்பல் இன்றும் அப்படின்னு சொல்றாங்க புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் முன்னோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க இந்த காலம் வீடுல பழைய காலத்து வீடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து திண்ண அமைச்சிருக்காங்க தின் அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி தலைவாணி வைக்க மாதிரி வந்து ஒரு திட்டம் வந்து அமைச்சிருப்பாங்க அதான் புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டு வந்து அமைத்தனர் முன்னோர் இன்று வீட்டுக்கு திண்ணை வைப்பது வைத்து கட்டுவதும் இல்லை அறிமுகம் இல்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை இருப்பினும் திருவிழா காலங்கள்ல ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்கள்ல வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் இல்லாத புதியவர்களை வந்து விருந்தினர்களா ஏற்பதில்லை எப்போன்னா இந்த காலகட்டத்துல இருந்தாலும் திருவிழா காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வரும் புதியவர்களை அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை இன்னும் சில இடங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி வாழை இலையில் விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு நம்ம தமிழர் பண்பாட்டுல வாழை இலைக்கு ஒரு தனி இடமே இருக்கு தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக வந்து கருதப்படுகிறது நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயனை அன்றே அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் நம் மக்கள் வந்து நம் தமிழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழை இலையோடைய மருத்துவ பயனை வந்து அன்றே அறிந்திருந்தனர் நம் தமிழர்கள் வந்து உணவு பரிமாறும் முறையையும் நன்கு அறிந்திருந்தனர் எப்படி வந்து உணவு பரிமாறணும் அப்படின்னா உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வளப்பக்கம் வாழை இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும் ஏன் அப்படின்னா வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நம் தமிழர்கள் இலையில் இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுபவர்கள் நம் தமிழர்கள் உண்பவரின் மனம் அறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிமு பறிவுடன் பரிமாறுபவர்கள் நம் தமிழர்கள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாழை இலையில் விருந்து அடுத்தது முன்னர் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை உறுதி செய்து திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் புதுமனை புகவிழா போன்றவற்றை இல்ல விழாக்களாக தான் வந்து கொண்டாடினர் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் புதுமனை புகுவிழா போன்றவற்றை வீட்டுலதான் வந்து விழாவா கொண்டாடினர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர் அந்த இல்ல விழா நாட்களில் அப்பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உள உதவிகளை வந்து செய்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று வந்து உணவளித்து மகிழ்ந்தனர் எப்போன்னா திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் புதுமனை புது விழா இதெல்லாம் வந்து வீட்டிலேயே நடக்கும்போது அந்த இல்ல விழா நாட்கள்ல அப்பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்தனர் காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் வந்து திருமண கூடங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து விட்டன அதாவது வந்து பாத்தீங்கன்னா மண்டபங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து விட்டன பண்பாட்டு மாற்றமாக இன்று சில இடங்கள்ல விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழியனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்கள் தான் வந்து செய்யும் விருந்தோம்பல் நடைபெற்று வருவதை வந்து காண முடிகிறது இந்த மாதிரி நம்ம திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் புதுமனை புகுவிழா இது எல்லாத்தையும் வந்து திருமண கூடங்களுக்கு மண்டபங்களுக்கும் தனியா ஒரு ஹோட்டல்ஸ் இது மாதிரி எல்லாம் புக் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு மாற்றிட்டதுனால அந்த திருமண ஏற்பாடு செய்றாங்க பாத்தீங்களா அவங்க வந்து விருந்தினரை வந்து கவனிக்கிற நிலைமைக்கு வந்து வந்திருக்கு இப்போ பண்டைய தமிழர்கள் வந்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு வந்து செலுத்திருந்தன பண்டைய தமிழர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு வந்து செலுத்திருந்தது அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறைகளில் வந்து பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா மண்டபம் புக் பண்ணி அங்க வந்து திரும அந்த விழாவை வந்து ஏற்ற நடத்துவாங்க பாத்தீங்களா பண அம்மா வந்து பணம் கொடுத்துருவோம் ஒரு குரூப் கிட்ட அந்த குரூப்பை வந்து அந்த திருமண சாப்பாடு அங்க வந்து இன்வைட் பண்றது மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க தான் பார்த்துக்குவாங்க இன்றைய காலங்கள்ல வந்து அது அப்படி மாறிடுச்சுன்னு சொல்றாங்க நம்ம வீட்டுல வந்து விழாக்களை நடத்தும் போது நம்ம தான் எல்லா சாப்பாடும் செய்வோம் விருந்தினர்களை வந்து வரவேற்போம் உபசரிப்போம் எல்லாமே பண்ணுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாறிடுச்சு அது வந்து ஒரு வியாபாரமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமா விளங்கும் உயர் பண்பாட்டான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தி செய்யும் புகழ் மணக்க அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இதை பார்க்கலாம் அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கத்துல வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருது தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் வந்து விருந்து வைக்கிறாங்க என்னென்ன வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் மோர்குழம்பு ஏப்பம்பூரசம் வெண்டைக்காய் கூட்டு பாயாசம் அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர் எங்கன்னா அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கத்துல அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்புகின்றனர் தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றனர் எங்கன்னா அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை விருந்து விழாவை வந்து ஆண்டுதோறும் வந்து கொண்டாடி வராங்க தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டுதான் வாழை இலையில வந்து விருந்து வைக்கிறாங்க என்னென்ன வகைகள் அப்படின்னா முருங்கைக்காய் சாம்பார் குழம்பு வேப்பம்பூ ரசம் வெண்டைக்காய் கூட்டு தினை பாயாசம் அப்பளம் என சுவையா தமிழர் விருந்து வந்து கொடுக்குறாங்க எங்கன்னா அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கத்தில் விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா கோபல்லபுரத்து மக்கள் கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற இந்த கதையுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா கி ராஜநாராயணன் முதல்ல நம்ம நூல் வழி பாத்திரலாம் கோபள்ள கிராமம் அப்படின்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் இந்த கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் கி ராஜநாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊரான இடைசவல் கி ராஜநாராயணனுடைய சொந்த ஊர் எதுன்னா இடைசவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் கி ராஜநாராயணன் அவருடைய சொந்த ஊரான இடைசவல் மக்களுடைய வாழ்வியல் காட்சிகளோட அவருடைய கற்பனையையும் புகுத்தி இந்த நூலை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூல்ல இருக்க ஒரு பகுதியை தான் நமக்கு இங்கே பாடமா கொடுத்துருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டதுதான் இந்த நூல்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது கி ராஜநாராயணன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னா கோபல்லபுரத்து மக்கள் கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் இவர் வந்து இவரை எப்படி சொல்றாங்கன்னா கரிசல் எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாங்க கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் வந்து கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் கரிசல் எழுத்தாளர் அப்படின்னா யாருன்னு கேட்டாங்கன்னா கி ராஜநாராயணன் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவருடைய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும்னு சொல்றாங்க இவருடைய கதைகள் எல்லாமே கி ராஜநாராயணன் கதைகள் அப்படின்ற தலைப்பில் தொகுப்பா வெளிவந்திருக்கு இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படின்னு ஒன்றை உருவாக்கியிருக்காரு இவர் வந்து கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படின்னு ஒன்றை உருவாக்கியிருக்காரு இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க அதாவது கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது கி ராஜநாராயணன் எழுத்துலகில் எப்படி குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னா கீரா அப்படின்னு குறிப்பிடப்படுகிறார் இப்ப நம்ம நுழையும் முன் பார்க்கலாம் கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும்னு சொல்றாங்க கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் திருந்தோம்பல் பண்பு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள எப்போவுமே பசுமையா இருக்கும் அவங்களுடைய இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த கலைப்பை மறக்கடிக்க செய்யும்னு சொல்றாங்க அவங்களுடைய இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த கலைப்பை வந்து மறக்கடிக்கும்னு சொல்றாங்க பசிக்கிறப்போ பசித்த வேலையில் வந்தவங்களுக்கு தங்ககிட்ட அவங்க கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கற மனித நேயம் வந்து கிராமத்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றாங்க பசித்த வேலையில் வந்தவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்குற மனித நேயம்தான் கிராமத்து மக்களுடைய விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நடக்கிற ஒரு நிகழ்வுதான் நமக்கு இங்கே கதையா கொடுத்துருக்காங்க அந்த கதையை நம்ம எப்போ பார்க்கலாம் சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள் சுப்பையாவோட புஞ்சையில வந்து அருகு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகே எடுத்து முடிச்சுட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகிற வேலையில் யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக்கிட்டு அன்னமியா வந்து தூரத்தில் வந்து வர்றது வந்து தெரிஞ்சுது அவங்களுக்கு சுப்பையாவோட தோ புஞ்சை தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருகே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகே எடுத்து முடிச்சுட்டு காலை குஞ்சு கஞ்சி குடிக்கலாம் காலை சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உட்கார போகிற வேலையில் யாரோ ஒரு சன்னியாசியை அன்னமையாக வந்து தூரத்தில் கூட்டிக்கிட்டு வர மாதிரி தெரிஞ்சது வாயிலிருந்த பால் பல்குச்சியை எடுத்து துப்பிவிட்டு சுப்பையா வந்து கேட்டான் யாரோ ஒரு சாமியாரை எழுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்குறாரு சுப்பையா வரட்டு வரட்டும் ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் அப்படின்னு ஒரு கொத்தாளி வந்து சொல்கிறாரு அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் வந்து இருந்துக்கிறதுனால இப்படி தேசாந்திரிகள் வந்து எங்ககிட்ட தண்ணியோ இல்லை கஞ்சியோ சாப்பிட்டு போகிறது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புஞ்சை நிலம் சுப்பையாவுடைய புஞ்சை நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் இருக்கிறதுனால இப்படி தேசாந்திரிகள் வந்து சன்னியாசிகள் மாதிரி இவங்களாம் வந்து இவங்ககிட்ட தண்ணியோ இல்ல கஞ்சியோ சாப்பிட்டு போறது வந்து வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமியாவின் கூட வந்தது சன்னியாசியோ பரதேசியோ கிடையாதுன்னு சொல்றாங்க அங்க தூரத்துல வந்துகிட்டு இருந்தாரு பாத்தீங்களா அதை வந்து சன்னியாசின்னு நினைச்சாங்க ஆனா இப்போ அண்ணாமியா கூட வந்தது சன்னியாசியோ பரதேசியோ இல்லை அந்த ஆள் நடக்க முடியாம உட்கார்ந்து எழுந்திரிச்சு ஆயாசமா மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தான் தாடியும் அழுக்கு அ சட்டையும் அந்த தல்லாட்டமும் பார்வைக்கு ஒரு வயோதிகனாகவும் சாமியாரை போலவும் தோண வச்சுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அண்ணாமையா கூட வந்து ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தாரு இல்லைங்களா அவரை வந்து ஒரு சன்னியாசி அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கிட்டக்க வர வர அவர் வந்து சன்னியாசி கிடையாது அப்படின்னு முடிவு பண்றாங்க ஏன்னா அவருடைய ஆடைய பத்தி சொல்றாங்க அவர் வந்து தாடியும் அழுக்க ஆடையும் அந்த தல்லாட்டமும் பார்வைக்கு வந்து ஒரு ஒரு வயோதிகனாகவும் வயசானவர் மாதிரியும் ஒரு சாமியார் மாதிரி வந்து தோண வச்சுது அவங்களுக்கு தற்செயெல்லாம் அந்த பக்கம் வந்தால் அண்ணாமையா அதுக்கப்புறம் வந்து அண்ணமையா அந்த வய உடம்புக்கு முடியாதவர்னு சொன்னால் பார்த்தீங்களா அவரை வந்து எப்படி வந்து பார்க்குறாரு எப்படி வந்து அவர் இங்கே கூட்டிட்டு வராருன்னு சொல்றாங்க தற்செயெல்லாம் அந்த பக்கம் வந்த அண்ணாமையாவோட கண்ணுல இடப்பட்டது இது பட்டது அவர் வந்து அந்த முடியாதவர் வந்து பட்டாரு தற்சையெல்லாம் அந்த பக்கத்துல வந்து அந்த பக்கமாக போயிட்டு இருந்த அண்ணாமையோட கண்ணுல வந்து அது பட்டது கிட்ட போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அவன் வந்து ஒரு வாலிபன் அப்படின்னு அவனுடைய சட்டையும் தோற்றத்தையும் பார்த்து எல்லாம் சன்னியாசின்னு நினச்சாங்க சாமியார்ன்னு நினைச்சாங்களா ஸோ அண்ணாமையை வந்து கிட்ட போய் தான் தெரிஞ்சுது அது வந்து சன்னியாசியோ வயதானவனோ கிடையாது அவர் வந்து ஒரு வாலிபன் அப்படின்னு அந்த வாலிபன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரத்தில் புளிய மரத்துக்கு அடியில் காலை நீட்டி சாஞ்சி உட்கார்ந்து நெருங்கி போய் வந்து பார்க்குறாரு அண்ணாமையை வந்து பார்க்குறாரு பார்த்தப்போ பசியால் வாடி போய் விட்டு அந்த முகத்தில் தெரிஞ்ச கண்களில் தீட்சண்யம் கவனிக்கக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அன்னமையாவை பார்த்ததும் அந்த இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியாத அந்த இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு புன்னகை காட்டினான் அப்படின்னு சொல்கிறாங்க பேசுறதுக்கு அந்த அவன் சிரிக்கிறத வச்சு பார்த்தா அவன் பேசுறதுக்கு விருப்பம் இல்லாதவன் போல இருந்தது அவனுடைய இருக்கிற இருப்பு அந்த ரோட்டு வழியை எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வந்து வகை வகையான மொழியில் வந்து புரியாத மாதிரி பேசிக்கிட்டு நடந்து வருவாங்க அவர்களில் முக்கியமானவங்க யார் அப்படின்னா லாட சந்நியாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களில் முக்கியமானவங்க யாருன்னா லாட சன்னியாசிகள் இப்போ அந்த லாட சந்நியாசிகள் எப்படி வந்து உடுப்பு அணிஞ்சிருப்பாங்க எப்படி வந்து உடை அணிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க பாருங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டி இருப்பதே வந்து ஒரு தினுசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இடுப்பை மறைச்சி வேட்டிய அதோடைய ரெண்டு சொருகு நுனிகளும் குறுக்க மடி குறுக்க மறுக்க மார்பின் மேலே பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும்னு சொல்றாங்க அவங்களுடைய வேட்டி கட்டி இருக்கிறத ஒரு தினுசா இருக்கும் இடுப்ப மறைத்த வேட்டி இருக்கும் இருப்ப மறைச்சிக்கிட்டவங்க வந்து வேட்டி சொல்கிறாங்க அதோடைய ரெண்டு சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேட்டியே வேட்டியும் மேல் வேட்டியுமாக வேட்டியே வேட்டியுமாகவும் மேல் வேட்டியுமாகவும் அவர்கள் அப்படி உடை வந்து உடுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பாக்குற கோபல்ல குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களுடைய அப்பாக்கள் மேல வந்து துண்டுகளை எடுத்து உடுத்தி லாட சன்னியாசி விளையாட்டு விளையாடுவது அண்ணாமையாவுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கெட்டேன் நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அண்ணாமையா எதுவுமே பேசாம அதாவது அண்ணாமையாவை பார்த்து அந்த வயதை உடம்புக்கு முடியாத அந்த இளைஞனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச புன்னகை வந்து சிரித்தார் இல்லைங்களா ஸோ அவன் கிட்ட போய் நின்று அண்ணாமையா வந்து அந்த வாலிபனை பார்த்துக்கிட்டு இருந்தாரு எதுவுமே பேசாம கொஞ்சம் அந்த இளைஞனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுப்பு தீர்ந்த உடனே தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் வந்து தமிழில் பேசியது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமையாவுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இந்த பக்கத்துல அருகெடுத்து கொண்டிருந்த இந்த பக்கத்தில் அருகெடுத்து கொண்டிருக்கவங்க கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி அண்ணமையா வந்து கேட்குறாரு நீச்சு தண்ணி அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே வந்து வாலிபன் வந்து சொல்லி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சம் கை அமர்த்தி நாமே அங்கே விடலாமே அப்படின்னு அப்படிங்கிறத போல அங்கே அவர்களை பார்த்தான் அந்த இளைஞன் கொஞ்சம் கையை கீழே அமர்த்தி லைட்டாக எழுந்திரிச்சு நம்மளே அங்கே விடலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்கிற மாதிரி பார்த்தான் எந்திரிப்பதுக்கு ஒத்தாசையாக அண்ணமையா வந்து பார்த்தீங்கன்னா கையை நீட்டி கையை நீட்டினாரு கையை வந்து நன்றியோட மறுத்துட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்திரிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க அவ வந்து எழுந்திருக்க முடியாமல் எந்திரிச்சாள் இல்லைங்களா அதுக்கு அண்ணாமையா வந்து கையை கொடுக்குறாரு எழுந்திரிங்க அப்படின்னு அவருடைய நன்றியை மறுத்துட்டு அவரே சிரமப்பட்டு எழுந்திரிச்சாரு எழுந்திரிச்சு வர்றீங்க இங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அண்ணமையா அந்த கேள்விக்கு அழுப்போட கூறிய ஒரு இதழ் வெறியாத சிரிப்பை பதிலாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க பாருங்க சொல்கிறேன் என்றும் இப்போவே அதுக்கு தேவைதானா அப்படின்னும் இப்போ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னும் கொஞ்சம் பொறு அப்படின் இதில் இந்த மாதிரிலாம் அந்த சிரிப்பு வந்து அர்த்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிரிப்பு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா சொல்கிறேன் இப்பவே இப்பவே அது தேவைதானா சொல்றேன் அப்படின்னும் இப்பவே அது தேவைதானா அப்படின்னும் இப்ப அதெல்லாம் எதுக்கு அப்படின்னும் கொஞ்சம் பொறு அப்படின்ற மாதிரிலாம் அந்த இளைஞர் சிரிப்பு சிரித்த சிரிப்பு வந்து இருந்தது அந்த அழுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பு வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமையா தனது தோலை பிடித்து கொண்டு நடந்து வரும்படி கேட்டதும் அந்த அந்த ஆள் அந்த அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு அவனோட மெதுவாக நடந்து வந்தான்னு சொல்றாங்க அண்ணாமையா வந்து பாத்தீங்கன்னா அவன் அலுப்போட வந்து மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தேன் ஏன் தோலை பிடிச்சு நடந்துவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதே மாதிரியே வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் வந்து தோலை பிடிக்க சொன்னதை வந்து மறுத்துட்டு அவரே மெதுவா நடந்து வந்தார்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்துக்கடியில ஏகப்பட்ட மண் கலயங்கள் வந்து இருந்துச்சு அந்த கருப்பு கலயங்கள் அந்த கரிசல் மண் தரையில பாதி இருந்துச்சுன்னு சொல்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வயலுக்கு வேலை போ வேலைக்கு போறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தூக்குச்சட்டியை வந்து மண்ணை கொஞ்சம் பறித்து அதில் வச்சிட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டு போவாங்க ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல தேங்காய் பருமனு உள்ள ஒரு கல்லால அந்த களையங்களை வாய் மூடப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்க அது மேல வந்து வெயிட் ஏதாவது வச்சிட்டு போவாங்க ஏன்னா காக்கா எல்லாம் வந்து அந்த கஞ்சி களையத்தை வந்து உருட்டி விடாம இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிருக்காங்க அப்புறம் காக்கா வந்து உருட்டு விடாமல் இருக்கிறதுக்கு வந்து அப்படி புதைச்சி வச்சிருக்காங்க அந்த ஏன் வந்து அந்த கல்லை வந்து அதில் வச்சுருக்காங்கன்னா காக்கா வந்து அவருடைய மூக்கை நுழைச்சி வந்து அந்த கஞ்சியை வச அசிங்கப்படுத்தி விடாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஏற்பாடு அந்த மனித செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து அந்த ஆள் வந்து அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ஏன் எப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அண்ணமையா ஒரு கலையத்தை மேலே வைக்கிற வச்சிருக்க கல்லை வந்து அகற்றினாரு ஒரு சிரட்டையில கானத்துவையலும் ஊறுகாயும் வந்து இருந்துச்சு ஒரு சிரட்டையில் வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் வந்து இருந்துச்சு சிரட்டையை அந்த கலையத்தில் வாய் மூடியாகவும் அமைத்து இருந்துச்சு இன்னொரு கலையத்தின் மேல இருந்த கல்லை வந்து எடுத்து பார்த்தப்போ அதுல இருந்த சிரட்டையில் மோர் மிளகாவ மட்டும் இருந்துச்சு அந்த சிரட்டையை வந்து தட்டினார் சிரட்டையை தொடச்சி சுத்தப்படுத்தினாரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரிசல் இலக்கியம் பத்தி கொடுத்துருக்காங்க கோயில் பட்டி பட்டிய சுத்தி இருக்க வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவந்தான் இந்த கரிசல் இலக்கியம் கோவில் பட்டிய சுத்தி இருக்க அந்த வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் இந்த கரிசல் இலக்கியம் காய்ந்து கெடுக்கிற பெய்தும் கிடைக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் இந்த மானாவரியான மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் தான் இந்த கரிசல் இலக்கியம்னு சொல்றாங்க காய்ந்து கிடைக்கிற பெய்து கிடைக்கிற மலையை சார்ந்து வாழ்கின்ற இந்த மானாவரியான மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் தான் இந்த கரிசல் இலக்கியம்னு சொல்றாங்க கரிசல் மண்ணின் படைப்பாளி அப்படின்னு யார சொல்றாங்கன்னா அழகிரி சாமி வந்து சொல்றாங்க கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னா அழகிரி சாமி அவருக்கு அப்புறம் எழுத தொடங்கியவர் தான் இந்த கி ராஜ நாராயணன் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர் யாருன்னா கி ராஜ நாராயணன் கரிசல் மண்ணின் படைப்பாளி அப்படின்னா யாருன்னா கு அழகிரிசாமி கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜநாராயணன் அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் வந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க யார் யாரெல்லாம் வந்து இதை இன்னும் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடங்குது யார் யாரு பா செயப்பிரகாசம் பூமணி வீரவேலுசாமி சோ சோதர்மன் வேல ராமமூர்த்தி இன்னும் பலர் மூலமா வந்து இந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்ந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இங்கே கதையில் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இளைஞனை வந்து அண்ணாமையாக வந்து கூட்டிகிட்டு வராரு அங்கே வந்து அந்த சிரட்டையை வந்து தட்டினாரு சிரட்டையை தட்டி சிரட்டையை வந்து சுத்தப்படுத்தினார் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அந்த களையத்தை மெதுவாக அவருடைய வலது பக்கத்து மேலே வச்சு சிரட்டையில் இருக்க நீத்து பக்கத்தை ஏதாவது கீழே வந்து கஞ்சி இருக்கும் மதியில் கஞ்சி சோறு வந்திருக்கும் தண்ணி வந்து மேலே இருக்கும் அந்த நீத்து பக்கத்தைன்னா மேல் கஞ்சியை வந்து வடித்து அவர்கிட்ட வந்து நீட்டுறாரு கையில வந்து அந்த இளைஞன் வந்து வாங்கியதும் சப்பி குடிக்கலாமா இல்லை அண்ணாந்து குடிக்கலாமா அப்படின்ற தயக்கம் வந்து அவருக்கு வந்துச்சு அவர் வந்து சொல்றாரு சும்மா கடிச்சிக்கிட்டே குடிங்க அப்படின்னு வந்து சொல்றாரு உறிஞ்சும்போது கண்கள் வந்து சொக்கின கஞ்சி தண்ணியை உறிஞ்சும் போது அவனுடைய கண்கள் வந்து சொருகின அப்படின்னு சொல்றாங்க மிடரு தொண்டை வழியாக இறங்குவதன் சுகத்தை வந்து முகம் சொல்லியது அந்த கஞ்சி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை வழியாக இறங்குறதோடைய சுகத்தை அவனுடைய முகம் வந்து சொல்லுச்சுன்னு சொல்றாங்க உட்காருங்க உட்காந்து குடிங்க அப்படின்னு சொல்லி உபசரிச்சாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது சிரட்டைக்கு களையத்தை வந்து பாதத்தின் பேரில் வச்சு சுற்றி ஆட்டியதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு மறைந்து சோற்றின் மிகுளி மேலே வந்ததும் அதை வார்த்து கொண்டான் அப்படின்னு சொ வார்த்து கொடுத்தான்னு சொல்றாங்க அதை உறிஞ்சி குடிக்கும்போது ஹா என்கின்ற அனுபவப்பின் குரல் வந்து அவங்ககிட்ட வந்து வெளிவந்தது அப்படியே அந்த குடிச்சு முடிக்கும்போது ஹா அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு வந்து அப்படின்ற அனுபவிக்கும் வந்ததுன்னு சொல்றாங்க கலையத்திலிருந்து சிரட்டை வலிய மடக்கு மடக்காய் அவன் ஜீவ ஊற்று வந்து பொங்கி நிறைஞ்சு வந்தது சிரட்டையை கையெழுத்து விட்டு சிரட்டையை வந்து குடிச்சு முடிச்சுட்டு கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டு இந்த சிரட்டையை வந்து அவங்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து வந்து சொர்க்கமாய் படுத்தும் அவனை படுத்ததும் அவனை தென்றல் காற்று வந்து தூக்கமாக வந்து அயர செய்தது அப்படின்னு சொல்கிறான் அப்படியே அந்த கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு அந்த சிரட்டையை வந்து அவன் கையில கொடுத்துட்டு அப்படியே வந்து அந்த வேப்பம்பரத்தை நிலைல வந்து படுக்கிறான் அப்படியே அவனுக்கு சொர்க்கமாக இருந்தது அப்புறம் தென்றல் காற்று வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து தீண்டுது தீண்டும் போது அவனுக்கு தூக்கமாக வந்து அவனை அயர செஞ்சது வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதை விட மேலான ஒரு நிறைவு வந்து பார்த்தீங்கன்னா அன்னமையாவுக்கு வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மார்பில் பால் குடிக்கும் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தைய போல குழந்தைய பார்க்கறது மாதிரி அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அண்ணாமையா அதாவது மார்பில் பால் குடிச்சு குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைஞ்சதும் அப்படியே தூங்கிடுற குழந்த மாதிரி அவனை ஒரு பிரியத்தோட வந்து அண்ணாமையா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த வரத்துக்காரனின் வரத்துக்காரன் என்ன புதுசா வந்தவனுடைய அந்த வரத்துக்காரன்னா புதுசா வந்தவனுடைய சிறு தூக்கம் முடியும் வரை அண்ணாமையா வந்து காத்திருந்தான் அந்த பகுதியில் தொகுதி தொகுதியா அருகு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேரு கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு வந்து ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த அருகை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினே வெட்ட வெட்ட வந்து வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் அது வந்து போகாது வெட்ட வெட்ட வந்தது தான் இருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அந்த அருகை வந்து வந்து ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வெட்ட வெட்ட தலை முளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டிக்கிட்டே இருக்கும் கள்ளிக்கு ஒரு வெள்ளை பூச்சியை கண்டுபிடித்த வெள்ளைக்காரன் அருகே அழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கவில்லையே அப்படின்ற கோபம் வந்து அந்த சம்சாரிகளுக்கு வந்து இருக்குன்னு சொல்றாங்க அருகு எடுக்கிறதுலேயே நம்ம வாழ்நாள் வாசி முடிஞ்சிடும் போல இருக்கு சடை புளித்து போவார்கள் அண்ணாமையாவின் பாட்டனார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமையாவின் புஞ்சைக்கு பக்கத்துல தான் சுப்பையாவோட புஞ்சையும் இருக்குதுன்னு சொல்றாங்க அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான் இவர் எழுந்திருச்சதும் அங்கே வந்து நம்ம கூட்டிக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சபோது அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிஞ்சது சரி முழிப்பு வந்துருச்சு அவர் வந்து முழிப்பு முழிச்சிட்டாரு கொஞ்சம் நெளிஞ்சு முழிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி பார்த்தப்ப அந்த ஆளுகிட்ட வந்து நன்றி கலந்த ஒரு புன்னகை வந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க எழுந்திருக்க மனசு இல்லாமல் படுத்துக்கொண்டே வந்து பேசினாரு அந்த ஆளு உங்கள் ஊர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டான் தெரிந்து கொண்ட போது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிஞ்சிருக்க வேண்டும் போழ்பட்டதுன்னு சொல்றாங்க அவர் வந்து ஊர் என்னன்னு கே சொல்லி அண்ணாமையாட்டு கேட்குறாரு அந்த அண்ணாமையா வந்து ஊர் சொன்ன உடனே அவனுக்கு வந்து ஒரு வினோதமாக பட்டுது அந்த ஊரோட பேர் அண்ணாமையா வந்து திரும்பி கேட்குறாரு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரொம்ப தொலைவாட்டிலிருந்து வரேன் அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பேர் என்ன உன்னோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு அவர் அவரோட பேரை வந்து அண்ணாமையா அப்படின்னு சொல்கிறாரு வந்தவன் அந்த பேரை வந்து மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துக்கிட்டான் அண்ணா என்ற பேரை வந்து மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி சொல்ல பார்த்துக்கிட்டான் எவ்வளவு பொருத்தம் அப்படின்னு நினைச்சிட்டான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டாங்க என்ன எனக்கு இன்று நீ இடும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பேர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அண்ணாமையா வந்து கேட்டாரு கொஞ்சம் தயங்கிய பின் என்னோட சொந்த பேர் வந்து பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு நீ இன்று இடும் தான் பதிலுக்கு பேர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதெல்லாம் வந்து கேட்கறாரு கொஞ்சம் தயங்கியதுக்கப்புறம் என்னுடைய சொந்த பேர் வந்து பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாரு அதை இப்போதைக்கு மறந்துரு இப்போ என் பேர் வந்து மணி மணினே நீ கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு நான் எங்கிருந்து வரேங்கிறதெல்லாம் வந்து சாவாசமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போகணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு அதுவும் அங்கே என்னுடைய அங்கே அதுவும் அங்கேன்னு சொல்லி வந்து கை காட்டுறாரு அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு சுப்பையா வந்து சுப்பையான்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட பேர் வந்து சுப்பையா அவர் வந்து காலேஜில் படிக்கிறான் லீவுக்கு வந்து வந்திருக்கான் அங்கே பிஞ்சையிலேயும் அருகெடுக்கிறாங்க அங்கே போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓ போவோமே அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்றாரு அண்ணாமையாவும் புது ஆலையும் அவர்கள் வந்து வரவேற்றாங்க அங்கே வந்து சுப்பையாவோட காட்டுக்கு போனோன்னா அண்ணாமையாவையும் வர புது ஆலையும் வந்து அவங்க வரவேற்றாங்க புது ஆலை அவர்கள் தங்களோடு சாப்பிட மாதிரி சொல்லி சாப்பிட சொல்லி உப உபசரிச்சாங்க மணி அவங்களோட வட்டத்தில் சேர்ந்து உக்காந்தாரு கையை கழுவி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தார் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தோணியது ஆனா அவர்கள்ல யாருமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவி கொள்றதா தெரியலன்னு சொல்றாங்க அவங்களது அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினார் அவங்களுக்கானது நமக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து புதுசா வந்தவர் வந்து கையை நீட்டினாரு ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை அவர்களுடைய இடது கையில வந்து வச்சாங்க இடது கையில வச்சாங்க வலது கையில வைக்கல இடது கையா அப்படின்னு சொல்லி தாங்கினார் ஆமாம் இடது கையில் தான் அப்படின்னு தெரிஞ்சது சரி அண்ணாமையாவும் சுபையும் அப்படி தான் வந்து வாங்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அவங்கள பார்த்து அவரும் இடது கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார் இடது கையில் வாங்கிட்டு ஒரு சிறு பள்ளம் செஞ்சுக்கிட்டாரு அந்த பள்ளத்தில் துவையில் வந்து வச்சாங்க ஒரு சின் கொஞ்சம் சோளத்தை வந்து எடுத்து துவையில் பட்டோ படலையோ அப்படின்னு தொட்டு கழுக் அப்படின்னு சொல்லி முழுங்கினாங்க அவங்க யாரோடு யாரோ வந்து எதுவும் பேசலை சாடும் போது எதுவுமே பேசலை முழுங்குதிலேயே வந்து அவங்க கண்ணும் கருத்து மாதிரி இருந்தாங்க அவங்க உண்ணுகிற வேகம் ஆர்வம் அனுபவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த சாப்பாடு வந்து ரொம்பவும் ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மணிக்கு வந்து பட்டுச்சு முதல்ல கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து வந்து ருசி பார்த்தாரு அந்த சோறு வந்து பார்த்தீங்கன்னா சோற்றுடைய நெடி வந்து அவரை என்னவோ செஞ்சிச்சு ஸோ கூட கொஞ்சம் சேர்த்து வந்து தொட்டு வந்து சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோணுச்சு அந்த கடுமையான பசியிலையும் அவரால் அரை உருண்டைக்கு மேலே வந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க மண்ணால் வந்து கைகளை வந்து சுத்தப்படுத்தியதை பார்க்கும்போது அவருக்கும் அதே போல மண்ணை எடுத்து கையில் தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டாரு தண்ணியை ஊற்றி கையை கழுவுல மண்ணிலே கை தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டாங்க அவங்க சாப்பிட்டு முடிஞ்சதும் கொஞ்சம் ஓய்வா உட்காந்து ஊர்கதை வந்து பேச ஆரம்பித்தாங்க சாப்பிட்டு முடிஞ்சதும் எல்லாம் வந்து ஊர்க்கதை உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க ஒருத்தர் வந்து சுண்ணாம்பு கேட்கும் வெத்தலைக்கு வந்து சுண்ணாம்பு கேட்கும் ஒருத்தர் வந்து தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து பக்கத்துல அந்த வேலை செஞ்சுட்டு இருக்க வந்து பேசுனாங்க மணி என்ன பண்ணாருன்னா திரும்பவும் படுத்து அமைதியாக கண்ணை வந்து மூடி படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா வட்டார வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி அப்படின்னு அர்த்தம் பாய்ச்சல்னா பாத்தி அப்படின்னு அர்த்தம் பதனம்னா கவனமாக அர்த்தம் நீத்து பாகம்னா மேல் கஞ்சி அப்படின்னு அர்த்தம் நீத்து பாகம்னா மேல் கஞ்சி கடிச்சு குடித்தால் அப்படி குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல் கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல்னு அர்த்தம் மகளினா சோற்று கஞ்சின்னு அர்த்தம் மகளினா சோற்று கஞ்சின்னு அர்த்தம் வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்னு அர்த்தம் வரத்துக்காரன்னா புதியவன் அப்படின்னு அர்த்தம் சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு அப்படின்னு அர்த்தம் சடைத்து புளித்துன்னா சளிப்பு அப்படின்னு அர்த்தம் அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் அதாவது அணுக்கம் அப்படின்னு அர்த்தம் அழுக்கம்னா அழுத்தம் அதாவது அணுக்கம்னு அர்த்தம் தொலைவாட்டையில் தொலைவில் அப்படின்னு அர்த்தம் தொலைவாட்டையில் அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம் இத வந்து நோட் பண்ணிக்கோங்க வட்டார வழக்கு சொற்கள் இத படிச்சு வச்சுக்கோங்க பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு இதில் எது சரினா ஆப்ஷன் மூணு ஈதா சரி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு பின்வருமனூற்றுள் முறையான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க முறையான தொடர் எதுன்னா ஆப்ஷன் மூணு இ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதுதான் சரி அடுத்தது சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சிற்றூர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி இந்த அடியில் பாக்கத்துக்கு வந்து என்ன பொருள்னா சிற்றூர் அப்படின்னு அர்த்தம் பாக்கம்னா சிற்றூர் அப்படின்னு அர்த்தம் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய தொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது அப்படின்னா வேற்றுமை உருவு அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய தொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவு காசி காண்டம் என்பது என்ன அப்படின்னா காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் ஆப்ஷன் இ காண்டம் என்பது என்னன்னா காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கடுங்கோட்டு சிறிய ஆளை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன நிலைனா இன்மையிலும் விருந்து இந்த நிலைதான் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சிறிய யாழை பனயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன நிலைனா இன்மையிலும் விருந்து இந்த நிலை தான் இன்மையிலும் விருந்து அடுத்தது கலை சொற்கள் செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விளக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஏன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம்னா ஏன்சியன் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபுளோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம்னா ஃப்ளோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம்னா மோடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மோடர்ன் லிட்ரேச்சர் இங்கே பாருங்க அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லி மூணு நூல்களுடைய பெயரையும் அதனுடைய ஆசிரியர் பெயரையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருக்குறள் தெளிவுரை எழுதியவர் யாருன்னா பாபு சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை இந்த நூலை எழுதியவர் பாபு சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் இதை எழுதியவர் கி ராஜநாராயணன் அதாவது கீரா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரிசல் எழுத்தாளர் கீரா வந்து கரிசல் எழுத்தாளர் ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுவர் நாடோடி கதைகள் இந்த நூலை எழுதியவர் கி ராஜநாராயணன் இவரை கீரான்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா கரிசல் எழுத்தாளர் அடுத்தது ஆறாம் திணை இந்த நூலை எழுதியவர் மருத்துவர் கு சிவராமன் ஆறாம் திணை இந்த நூலை எழுதியவர் மருத்துவர் கு சிவராமன் இங்க வந்து பாருங்க வட்டார வழக்கு சொற்கள்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இத பாத்துக்கோங்க பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி பாய்ச்சல்னா பாத்தி பதனம்னா கவனமாக பதனமா போ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க பதனம்னா நீத்து பாகம்னா மேல்கஞ்சி கஞ்சி சோறு இருந்ததுன்னா சோத்த வந்து கீழே வச்சுட்டு மேல இருக்க நீரை மட்டும் நீத்து தான் நீத்து பாகம்னா மேல்கஞ்சி கடிச்சு குடித்தல்னா வாய் வைச்சு குடித்தல் கடிச்சுக்கிட்டு குடி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல் மகுழின்னா சோற்று கஞ்சி மகுழினா சோற்று கஞ்சி வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்னு அர்த்தம் சடைத்து புளித்து அப்படின்னா சளிப்பு சடைத்து புளித்துனா சளிப்பு அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் அதாவது அணுக்கம் அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் அதாவது அணுக்கம் அப்படின்னு அர்த்தம் தொலைவடையல் அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க தொலைவாடை தொலைவாட்டையில் அப்படின்னா அதுதான் தொலைவில் தொலைவாட்டையிலிருந்துன்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சொல்லும் பொருளும் அசையினா இலைப்பாரி அசையி இலைப்பாரி கடும்புனா சுற்றம் கடும்பு சுற்றம் ஆரினா அருமை ஆரி அருமை வைரியம்னா கூத்தர் வைரியம்னா கூத்தர் இரடி அப்படின்னா திணை அப்படின்னு அர்த்தம் இரடினா திணை அழ்கி அப்படின்னா தங்கி அல்கினா தங்கி நறலும்னா ஒலிக்கும் நரளும் ஒழிக்கும் படுகர் பள்ளம் படுகர்னா பள்ளம் வேவைனா வெந்தது வேவை வெந்தது பொம்மல் அப்படின்னா சோறு அப்படின்னு அர்த்தம் பொம்மல்னா சோறு அருகுர அப்படின்னா அருகில் அருகுரனா அருகில் முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னு அர்த்தம் முகம்மன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னு அர்த்தம் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ